மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். டெக்னோ முரசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். OnePlus Note CE 3 Lite 5G phone ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 108MP ட்ரிப்பிள் கேமரா செட்டப், 16MP செல்ஃபி கேமரா, Snapdragon 695, 5000mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 67W குயிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வெறும் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். என்னதான் 108MP கேமரா கொடுத்துருந்தாலும் கூட கொடுத்துருக்கிற அந்த 2MP டெப்த்தும் 2MP மேக்ரோவுக்கு பதிலாக ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தா ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். OnePlus அவங்களோட எல்லா ஃபோன்லேயும் இந்த 16MP செல்ஃபி கேமராவை கம்பல்சரியாக கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். Snapdragon 695 நல்ல ப்ராசஸர் தான், ஆனால் இந்த விலைக்கு இன்னும் கூடுதலான ப்ராசஸர் கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். 5000mAh பேட்டரி டே டு டே யூசேஜுக்கு போதுமானதாக இருந்தாலும் கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த பேட்டரி பத்தாது. OnePlus Note CE 3 Lite ஃபோனில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. Redmi note12 4G ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 6.67 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50MP ட்ரிப்பிள் கேமரா செட்டப், 13MP செல்ஃபி கேமரா, 5000mAh பேட்டரி, அதை குயிக்காக சார்ஜ் பண்ண 33W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் Snapdragon 685 ரன் ஆகுது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் 50MP கேமரா போதுமானதாக இருந்தாலும் இந்த செல்ஃபி கேமரா 13MP தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு 16MP இல்லை 32MP கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெட்மி நோட் 12 4G முக்கியமான சிறப்பம்சங்கள் இதுதான். ஹெட்ஃபோன் நிறுவனத்தில் ரொம்ப முக்கியமான நிறுவனம் விங்ஸ். அவங்க இப்போது பேந்தோம் 380 அப்படிங்கிற ஒரு TWS-ஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, 13mm டிரைவர், போல்டு பேஸ் டெக்னாலஜி, ஏஎன்சி, குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி புல்லட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. போல்ட் பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு சவுண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விங்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க. இதனுடைய பேட்டரியை பொறுத்தவரை ஏஎன்சி யூஸ் பண்ணி 35 மணி நேரமும் ஏஎன்சி இல்லாமல் 50 மணி நேரமும் வரும்னு சொல்லி விங்ஸ் நிறுவனம் சொல்கிறாங்க. 1300 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த பேந்தோம் 380 இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். விவோ நிறுவனம் அவங்களோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் புதுசாக ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விவோ T2 அப்படிங்கிற மாடலுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 6.62 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64MP ட்ரிப்பிள் கேமரா செட்டப், 16MP செல்ஃபி கேமரா, 4700mAh பேட்டரி, அதை குயிக்காக சார்ஜ் பண்ண 80W குயிக் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. விவோ T2 இந்த மொபைலில் Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துட்டு பேட்டரி மட்டும் வெறும் 4700 கொடுத்துருக்குறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே இப்போது ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லா கம்பெனியும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட ஸ்மார்ட் வாட்சஸை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெட்மி நிறுவனம் சமீபத்தில் சீனாவில் லான்ச் பண்ண ஒரு வாட்சை இப்போ குளோபல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர இருக்காங்க. ரெட்மி வாட்ச் 3-ல என்னென்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, 1.75 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 200 பில்டன் வாட்ச் ஃபேஸஸ், 289mAh பேட்டரி, ப்ளூடூத் ஃபோன் காலிங் சப்போர்ட்டும் இந்த வாட்சில் இருக்குது. மற்ற வாட்ச்லாம் 1 வீக்குள்ளே தான் சார்ஜ் வரும், ஆனால் இந்த வாட்ச் 12 நாள் சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லி ரெட்மி நிறுவனம் சொல்கிறாங்க. 2 கலர் வேரியண்ட்டில் ரிலீஸ் ஆகிற இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து 10595 ரூபா. விலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது.